ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவும் குருவின் கைதீர்தலினால் ஏற்படும் பயன் ஸ்ரீ ராமநவமி திருவிழா அதன் ஆரம்பம் மாறுதல்கள் முதலியன ரிப்பேர்கள் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவையும் மசூதிரிப்பரையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சக்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகின்றார் குருவின் கை ஏற்படும் விளைவு எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அங்கே இவ்வுலகப் பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாயபாபாவை கொணர்கின்றது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போலும் உதியென்னும் திருநெற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதைப் போன்றும் எனக்கு தோன்றுகின்றார் எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது அன்பு எனது கண்களிலிருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குறு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகின்றது முந்திய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதி அமைதியடைகின்றது சாயிபாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கின்றது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் எனும் உணர்வை அது எழுப்பி விடுகின்றது தன்னை அறுதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கின்றது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகின்றது புனித நூல்கள் நான் பயில தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவாய் ஞாபகமூட்டப்படுகின்றேன் சாயிபாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்கச் செய்கின்றார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்கத் தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால்வரை சாயி பாபா கிருஷ்ணனாகி விடுவார் அவரே பாகவதத்தையோ உத்தவகீதையோ மக்களின் நன்மைக்காக பாடுகின்றார் என்றும் நினைக்கின்றேன் நான் உரையாடத் துவங்கும் போது உடனே சாயிபாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவுக்கு வருகின்றன எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் போது நான் எழுதுகின்றேன் எழுதிக்கொண்டே இருக்கின்றேன் அதற்கு ஒரு முடிவில்லை ஷீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை அவன் எய்தும்படி செய்கின்றார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகின்றான் கர்மம் ஞானம் ஜோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன இவைகளில் பக்தி வழி வழிமுட்கள் பள்ளங்கள் படுகொழிகள் நிறைந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கின்றது ஆனால் நீங்கள் சாயையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோள் எடுத்துச் எடுத்து செல்கின்றது இவ்வாறாக சாயிபாபா நிச்சயம் கூறுகின்றார் அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியைப் பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்று வடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலன்களுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகின்றார் உணவு உடை இவற்றைப் பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்கள் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்துவீர்களாயானால் என்னை முழு இருதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை காப்பாற்றுவதை நான் எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கின்றார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக வேறு எவ்வித பொருள்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை இஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் இருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் ஷீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ஸ்ரீ ராமநவமியே மிக பெரியதாகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சாயிலீலா பத்திரிகையில் நூற்றி தொன்னூற்றி ஏழாம் பக்கத்தில் பதிப்பான மற்றொரு முழு விபரமும் இதில் குறைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விபரமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது தோற்றம் கோபர் காங்கின் சர்க்கில் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் திரு கோபர் அவர் பாபாவின் பெரும் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை

கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாயிபாபா அதை ஆசீர்வதித்திருந்ததால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர் சாயி பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஸ் தினம் ஸ்ரீ ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகின்றது அதாவது என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்பது இந்து முஸ்லீம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இத்திருக்கோளை அடைந்ததை கற்பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாயிபாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தபே பாடில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று தற்காலிகக் கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சந்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபல் ராஃப் குண்டிற்கு அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா காசர் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளை குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராய் இருந்தார் அவரும் பாபாவினால் அனுக்கிரகப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கோரி தயாரித்து கொடுக்கும்படி இவரை திருக்குன் தூண்டினார் திரு நானா சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மாயி என்ற சாயிபாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலிகளும் ஊன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகின்றது சந்தனக்கூடு ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது கோர்ஹாலாவின் முகமதிய பக்தரான திரு அமீர் சர்க்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களில் இடப்பட்டு பேண்ட் வாத்தியம் மற்றும் இசை முழங்கி உடன் வர நறுமண கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவைகள் நிம்பா என்னும் குழிகளில் கொட்டப்பட்டன மற்றும் மசூதியின் சுவரில் கைகளால் பூச பெற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் திரு அமீர் சக்கர் அவர்களால் இவ்வேளை மேற்பார்வையிடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடைபெற்று வருகின்றது ஏற்பாடு சாயிபாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பெரும் பங்கு வகித்தனர் எல்லா வெளியேற்பாடுகளையும் ஏற்பாடுகளையும் தாதியா கோத்தே பாட்டில் பார்த்து கொண்டார் உள் நிர்வாகம் முழுவதும் சாயிபாபாவின் பக்தியான ராதாகிருஷ்ணமாயிடமே ஒப்புவிக்கப்பட்டது அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும் மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியவைகளையும் கழுவிவிட்டு சுத்தம் செய்து சாயிபாபாவின் விளக்கான துணியினால் கரிபிடித்தும் கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களையெல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும் இவ்வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாயிபாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள் துணி உட்பட எல்லா பொருள்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்து விட வேண்டும் இத்திருவிழாவில் சாயிபாபாவுக்கு மிக பிடித்தமான அம்சமானது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலாகும் இது ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும் ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருள்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தனர் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்தது ஒரு மாறுதலும் நிகழ்ந்தது அந்த ஆண்டு திரு கிருஷ்ணராவ் ஜகீஸ்வர் பீஸ்மா சகுனோபாசனா என்ற சிறு புத்தகத்தின் ஆசிரியர் இவர் அமராவதியைச் சேர்ந்த தாதா சாகோப் கபர்டேயுடன் திருவிழாவுக்கு வந்து முந்தைய தினம் தீட்சித் வாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த போது திரு லக்ஷ்மண் ராவ் என்ற காக்கா மகாஜனி மசூதிக்கு பூசை சாமான்களுடன் போய்க் கொண்டிருந்தார் அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவரை நோக்கி பின்வருமாறு கூறினார் ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீ ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கின்றது இந்துக்களும் ஸ்ரீ ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது காக்கா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார் பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை எங்கனம் அடைவது என்பது முக்கிய கடினமான விஷயமாகும் ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராமியன் தயாராக இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் பீஷ்மா கூறி இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் காக்கா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் ராதாகிருஷ்ணமாயியால் தயாரிக்கப்பட்ட சுன் வடாவை அதாவது இது சர்க்கரை கலந்த இஞ்சி பொடியாகும் இதை பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர் அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினர் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் ஸ்ரீ ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினர் மறுநாள் மசூதி துணிஜோடனை முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தில் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாயிபாபா ஒரு ஆளை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் அவர் ஆனால் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் தொட்டில் ஏனங்கு வைக்கப்பட்டிருக்கின்றதும் என்றும் கேட்டார் அவர் ஸ்ரீ ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கின்றது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கூறினார் அப்பொழுது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாளையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீ ராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்தினிடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெருமகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது பாபா கோபவேஷம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடுந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டார் ஸ்ரீராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபவேஷம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர் மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையான கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து விழுந்து விடும்படி கூறினாள் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகாபூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின பிறகு திரு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறியரிசியும் கலந்து ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததையொப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக ஸ்ரீ ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமாக கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து ஸ்ரீ ராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாயி முதல் சைத்ராவிலிருந்து நாம சப்தம் இறைவனது புகழை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பதை ஆரம்பித்தாள் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர் அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராவணமமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை பெறும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன துகாராம் என்றறியப்பட்ட பாலாபுவா பாலபுவா மாலியை தற்செயலாக மகாஜனை சந்தித்தார் அவரை அவ்வாண்டு கீர்த்தனை அடுத்த ஆண்டு சாதரா ஜில்லா பிரிஹாட் சித்த கவிடே நகரை சேர்ந்த பாலாபுவா சாதகர் என்பவர் தமது நகரில் பிலேக் பரவி இருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாசாக இயங்க முடியவில்லை எனவே ஷீரடிக்கு வந்து காக்கா சாஹிப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்க பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கிலிருந்து தாஸ்கனு மகாராஜை இப்பணியில் சாயிபாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார் அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை டாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை ஷீரடி தேன்கூட்டை போல் மக்கள் திரள் அதிகமாக காட்சியளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்ஜுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்ஜுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ண மாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருள்கள் சேர்க்கப்பட்டன ஒரு அழகான குதிரை ஒரு பல்லக்கு ஒரு ரதம் பல வெள்ளி பொருட்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிக்கப்பட்டன இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாயிபாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரமாக அதிகரித்தது எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை மசூதி ரிப்பேர்கள் கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் எனவே பலது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல இது நானா சாஹிப் சந்தோர்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காக்கா சாஹேப் தீட்சித்துக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராயிருந்தார் ஆனால் மகள் சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வாரப்பணி முற்று பெற்றதும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்குத்துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சபா மண்டபமும் பெருமுழைப்புடன் கடின முயற்சியுடனும் திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியமுள்ளதாகவும் இருந்தது காக்கா ஷாஹிப் தீட்சித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேல் கூரை போட விரும்பினார் பெருஞ்செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துளிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாயிபாபா ஷாவடியில் இருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார் ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டியலின் கழுத்தை பற்றினார் தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குளியில் தூக்கி எறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்புத் துண்டம் போல் இருந்தன ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அது ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டறிந்தார் தாதியாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப் போகின்றது என்பது தெரியாது ஒருவருக்கும் தலையீடு தைரியமும் இல்லை பாபாவின் குஷ்டரோகி அடியவரான பாகோஜி சிந்தி என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவ்ராவுக்கும் அதே போன்றே மரியாதை கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாதியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத கிணங்களைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய செய்தது எது தாதியா பாடீலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது அவரது கோபம் அடுத்த வினானியை தடிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய் காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபவேஷம் அடைந்தார் அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகின்றேன் அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகம்மதியரா இந்துவா என்னும் ஒரு வினா எடுத்துக்கொள்ளப்படும் அவரின் யோக பயிற்சி சக்தி மற்றும் பல விஷயங்களுக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சாய்ராம்